வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோடய பேர் வந்து ராமச்சந்திரன். நண்பர்களே, நம்ம நிறைய சமயத்தில் யோசிப்போம், நம்ம வாங்குறதே இவ்வளோ சம்பளம் தான், அதுலேயும் இவ்வளோ அமௌண்ட் வந்து இபிஎஃப்ல பிடிச்சிக்கிறாங்களே, அப்படி பிஎஃப் வந்து அவ்வளோ அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் யோசிச்சிருப்போம். ஸோ இபிஎஃப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, இபிஎஃப் அப்படின்னா என்ன? எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், இதை தான் வந்து இபிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்லணும்னா வருங்கால வைப்பு நிதி, இதை தான் வந்து நம்ம இபிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நம்ம இபிஎஃப் வந்து நம்மளோட சேலரியிலேருந்து எப்படி டிடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயியோட சேலரியில் இருந்தும் 12% வந்து பிஎஃப் வந்து டிடக்ட் பண்ணப்படுது. மந்த்லி பேசிஸில் நமக்கு டிடக்ட் பண்ணப்படுற இந்த அமௌண்ட் வந்து, இந்த கண்ட்ரிபியூஷன் வந்து எல்லா வருஷமுமே மந்த்லி பேசிஸில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. கரண்ட்லி இபிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.10% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபினான்ஷியல் இயரோட கடைசியில் வந்து ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் பண்ணி நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணப்பட்டுக்கிட்டே வரும். இது எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ஷேர் கூட ஃபைனலாக நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, எல்லா கம்பெனிலையும் பிஎஃப் இருந்துருமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பிஎஃப்ன்றதுக்கும் ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனியில் வந்து மேக்ஸிமம் மோர் தென் 20 எம்ப்ளாயீஸ்க்கு அதிகமாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து இபிஎஃப் வந்து டிடக்ட் பண்ணலாம். அண்ட் எம்ப்ளாயி வந்து ஒரு 15,000 மேலே சேலரி வாங்குறவங்க வந்து இபிஎஃப்காக பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த இபிஎஃப் வந்து அவ்வளோ அவசியமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது இது வந்து என்னோடய தாட்ஸ். இன்றைக்கி நம்ம பிஎஃப்ல சேர்ற பணம் பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸாக வந்து நிற்கும். அந்த நேரத்தில் வந்து ஒரு எமர்ஜென்சியோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பிஎஃப் அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், நம்மளுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தேவைப்படுற சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுதுங்கிறதுல பிஎஃப் அட்வான்ஸில் போட்டு கூட நம்ம பிஎஃப் எடுத்துருக்கிறதான ஆப்ஷனும் இப்போ வந்து இபிஎஃப்ஓ போர்ட்டலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்காமல் அந்த நேரத்தில் வந்து நம்ம பிஎஃப் வந்து அந்த நேரத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஎஃப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய தாட்ஸ். உங்களுக்கு எப்படிங்கிறத, பிஎஃப் வந்து அவசியமாக இல்லையாங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, நம்ம இந்த எபிசோட்லேருந்து இபிஎஃப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி நண்பர்களே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ.